Hi friends, welcome back to Vimala Windows. இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் ஒரு அவுட்டிங் டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்தாரில் வந்து ஃப்ரைடே வீக்கெண்ட், ஸோ ஷாப்பிங்காக வெளியில் கிளம்பிட்டோம். ஆஃப்டர் வந்து 6 மந்த்ஸ் கழித்து கிட்ஸை வந்து மால்குள்ளே அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ரூல் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி கிட்ஸோட வெளியில் கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவையான நீட்ஸ்லாம் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. 6 மந்த்ஸாக நாங்கள் எங்கேயுமே வெளியில் போகலை, பார்க்கும் ப்ளே ஏரியா எதுவுமே நாட் அலவுடு. ஸோ வந்து நாங்கள் அவ்வளோவலாக வெளியில் போகலை. ஸோ இன்றைக்கி வெளியில் கிளம்பியாச்சு வித் கிட்ஸோட, ஃபுல் ப்ரொடக்ஷனோட போயிட்டுருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கத்தாரோட அவுட் ஆஃப் வியூ, அதை காமிச்சிட்டே தான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பசங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் கூட்டு போகிறோம். 6 மந்த்ஸாக அவங்களும் பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயும் போகலை. ஸ்கூல்ஸ் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து கிளாஸ் மாதிரி சர்க்குலர் போட்டிருக்காங்க, பட்டு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பலை. பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் நல்லா மாஸ்க்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஃபுல் ப்ரொடக்ஷனோடு இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ எங்கள் பொண்ணு பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கா. இந்தமாதிரி ஸ்கூலுக்கு அனுப்ப பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது, உள்ள ஒரு பயமாக தான் இருக்குது கொரோனா இருக்கிறதுனால. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஸ்கூல் ஃபுல் ஓப்பன் ஆகி ரெகுலர் ஆயிரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட மால் கிட்ட வந்துட்டோம். இப்போ எந்த மால் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சஃபாரி மால் தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா டைனிங்கும் இருக்கும், ஒரே இடத்துலையே ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டும் வந்துடலாம். மற்ற மால்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு எதுவும் சாப்பிட முடியாது, டைனிங் இருக்காது. பட் இன்றைக்கி தெரியல டைனிங் அலோவ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. இப்போ வரைக்கும் டைனிங் எந்த ஹோட்டல்ஸில் நாட் அலவுடு, பட்டு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும் டைனிங் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. இப்போ கிட்டத்தட்ட மால் கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஆஃப்டர்நூன் கிளம்புனதுனால பார்த்தீங்கன்னா வெயில் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. கத்தாரை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வின்டரில் ரொம்ப கோல்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சஃபாரி மாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மால் அன்சார் கேலரி. கத்தாரில் இருக்கவங்களுக்கு இந்த மாலை பற்றி நல்லாவே தெரியும், அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய மால், தனித்தனியாக இருக்கும் லைட்டிங்ஸுக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக ஏரியா இருக்கும். இது பார்த்திங்கன்னா கார்பெட்டுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கும். லைட்டிங் அண்ட் டோர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக செக்ஷன் வச்சுருப்பாங்க. சானிட்டரி வியர்ஸ் மால் கிட்ட வந்துட்டோம். மால் பார்த்திங்கன்னா அவுட்டர் ஏரியாவில் தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் ரீச் பண்ணிடலாம். 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே மாலுக்கு ரீச் ஆகிடலாம். இப்போ மாலுக்கு வந்துட்டோம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா சஃபாரி மால். உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, கண்டிப்பாக எடுக்க முடியாது ரெண்டு பசங்களை வச்சுட்டு. நான் ஷாப்பிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சஃபாரி மாலோட என்ட்ரன்ஸ். இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம், இப்போ ஃபுட் கோர்ட்டில் தான் உட்காந்துருக்கோம். சரி, டீ மட்டும் குடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தோம். ஆக்சுவலி இப்போ 6:30 தான் ஆகுது, ஸோ சாப்பிட்ற டைமிங் இல்லை. ஸோ வாங்கிட்டு போயிடலான்னு தான் உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் டேபிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸாக இருக்கும், இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக சாப்பிட்லாம், டைனிங் அலோடு தான். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.